ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபேமஸான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா மால்புவா ரபடி. அது எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரை கப் பால் எடுத்திருக்கேன், அதை வந்து 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து ஒரு 50 கிராம் க்ளோ பால்கோவா எடுத்திருக்கேன், அப்புறமா ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த நாலே நாலு ஐட்டத்தை வச்சு அந்த ஸ்வீட் வந்து நம்ம பண்ண போகிறோம். வீட்லேயே செம்ம ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக சொல்லி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க அந்த மால்புவா எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பால் வந்து ஒன்று காய்ச்சின பாலாக எடுக்கலாம், இல்லைனா வந்து பச்சை பாலாக கூட எடுத்துக்கலாம். எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து அது ஃபுல்லாக ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு. இதில் மைதா தாங்க போடணும், கோதுமை போடக்கூடாது. மைதா நம்ம எடுத்த 250 கிராம் மைதாவும் போட்டு அது வந்து நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. லம்ஸ் இருக்கவே இருக்கக்கூடாது. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பால்கோவா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பால்கோவாவும் நம்ம ஃபுல்லாக போட்டு அதையும் வந்து நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா பீட் பண்ணிடணுங்க. பால்கோவா வந்து கட்டி கட்டியாக இருக்கிறதுனால அது அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும், அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து நல்லா பீட் பண்ணிடணும். அது கூட ஏலக்காவும் போட்டு பீட் பண்ணி, ஏலக்காய் வந்து இந்தமாரி அடித்து வைக்கலாம், இல்லைனா வந்து மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம். போட்டு அது மொத்தம் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 15 to 20 minutes வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வச்சிடலாம். அது பார்ட் நல்லா கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரபடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்காங்க. அந்த பால் வந்து நல்லா சுண்ட விடணுங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் ஆகிற மாரி நல்லா அது வந்து நல்லா சுண்ட விட்டு நல்லா திக்காக ஆக்கணும். நான் உங்களுக்கு திக்காக ஆக்கிட்டு காட்டுறேன். நம்ம வந்து அப்பப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அந்த மேலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பாலாடை, அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விடணும். இல்லைனா வந்து பால் வந்து கொஞ்சம் தீஞ்சிரும். ஸோ அதனால நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 25 மினிட்ஸ் கின்ன அந்த ரபடி வந்து வந்துடும். இதுக்கு வந்து 180 கிராம் சர்க்கரை போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிப்பு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் வந்து 180 கிராம் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சேம் இது ரெடி ஆகிட்டே இருக்கும் போது நீங்கள் சர்க்கரை பாவம் வந்து நீங்கள் சைட் பை செஞ்சு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆற வச்சு வைங்க. இங்கே பாருங்கள் ரப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதோட திக்காக போயிடுச்சுன்னா பால்கோவா வந்துடும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். இது லைட்டாக தண்ணியாக இருந்தால் கூட ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துட்டு அது கொஞ்ச நேரம் வந்து நம்ம அந்த ஸ்வீட் ரெடி ஆகக்குள்ளே இது கொஞ்ச நாள் வந்து ஆறட்டும். அதனால் அது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், அப்படி சும்மா வெளியில் வச்சாலே போதும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம மாவு வச்சு பார்த்திங்களா, ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாவு நல்லா ஊறிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் சர்க்கரை பாவும் நான் எடுத்து வச்சிட்டேன். நான் அந்த ரபடி செய்யும் போதே நான் சர்க்கரை பாவும் பக்கத்தில் இருந்து காய்ச்சிட்டேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றி நல்லா சூட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மால்வாவை, அதை ஊற்றி நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டோன்னா நம்ம வந்து ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் கூட வச்சிடலாம். அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு கரண்டி எடுத்து ஒரே டைரக்ஷனாக தாங்க ஊற்றணும். மாறி கீறி அப்படி ஊற்றக்கூடாது, ஒரே டைரக்ஷனாக ஊற்றணும். ஊற்றி நம்ம பூரி சுடுவோம் பார்த்திங்களா, அதேமாரி வந்து நல்லா புஃபுனாகி பெருசாக வரும். அப்படி வந்தாலே நம்ம பண்ண ஸ்வீட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ வந்து அது வந்து லைட்டாக ஒரு 2 கரண்டி வச்சு இப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. இந்தமாரி பூரி மாரி நல்லா உப்பி வந்துருச்சுனாலே நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிதான் அர்த்தம். நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஊற்றி நான் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஒன்று ஊற்றி காட்டுறேன். கை விடாமல் அப்படியே சென்டர்லே வச்சு தான் அந்த மாவு ஊற்றணும். அப்படி பண்ணால் தான் வந்து அந்த இது வந்து ஒரு வெளியிலலாம் போகாமல் நல்லா பூரிமாரி உப்பி வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பூரிமாரி உப்பி வருது பார்த்திங்களா. இப்படி வந்தாலே
நம்மளோட மால்வா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க பெருசாக வரும். எல்லாமே செஞ்சு நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். நான் ஏற்கனவே மூணு போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதே வந்து அந்த பாவு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, சக்கரை பாவை, அதில் வந்து எல்லாமே போட்டு அப்படியே லைட்டாக வந்து திருப்பி மட்டும் ஒரு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டால் போதும். ஏன்னா எல்லாம் ஜீரா தண்ணி எல்லாமே எல்லாம் ஸ்வீட்லேயும் படணும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா ஊறி பர்ஃபெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு காட்டுறேன். இங்கே நம்ம செஞ்ச அந்த மால்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ரபடி வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் ஜில்லுன்னு ஆகட்டும் சொல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அது எடுத்து அப்படி வந்து மேலே வந்து நம்ம வந்து இந்தமாதிரி விட போகிறோம். ஏன்னா அது நிறைய விட்டு அது போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து பாதாம் இருந்துச்சு, நான் பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மேலே போட்டிருக்கேன். அதாங்க ஈஸி, செம்ம ஈஸி. நம்ம மால்வா ரபடி ஈஸியாகிருச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.